Hi, welcome to this video. In the video, we will talk about conversion ads, optimized conversion ads, So, that's why the campaigns are in the account overview. Click on create. சரிங்களா FBM அப்படின்னு கொடுத்துட்றேன் FBM ஆட்ஸ் அப்படின்னு ஃபேஸ்புக் ஆட் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ FBM ஒரு தெரியணுன்றதுக்காக FBM AOOC அப்படின்னு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா OC அப்படின்னு கொடுத்துட்றோம் ஸோ FBM ஆட்ஸ் மட்டும் வேணால் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுறோம் ஸோ தட்ஸ் கன்வர்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணிடுறோம் அப்புறம் கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணுறோம் கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ பட்ஜெட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க டெய்லி பட்ஜெட் ஆஃப் 4000 ருபீஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிடறோம் ஸோ டெய்லி பட்ஜெட் ஆஃப் 4000 ருபீஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணுறோம் ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் செட் இப்போ கேம்பெயின் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஆட் செட்டோட நேம் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆட் செட்டுக்கு FBM ஆட்ஸ் அப்படின்னு போட்டுடுறோம் ஸோ ஆட் செட் நேம் கிரியேட் பண்ணிடுறோம் ஸோ வெப்சைட் பேஸ்டாகவே இருக்கட்டும்ன்றக்கா வெப்சைட் பேஸ்டாகவே விட்டுடுறோம் ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே லீட் ஆட்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து வெப்சைட் பேஸ்டாக பண்ணியிருக்கோம் ஸோ கன்வர்ஷன் ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸோ வெப்சைட் இருக்குது ஸோ வெப்சைட் பேஸ்டாகவே இருக்கணுன்றதுக்காக அதை க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இருக்கு இல்லைங்களா அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டைனமிக் க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுவோன்னு கேட்குது அதெல்லாம் வேணான்ட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ் க்ரியேஷனுக்கு வந்துடுறோம் ஸோ கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் ஆட் செட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஆட் செட்டில் ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற FB ஆட்ஸ் என்னது ஆப்டிமைஸ்டு கன்வர்ஷன் ஆட்ஸ் FB ஆட்ஸில் நிறைய டைப் இருக்குது ஈவெண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆப்டிமைஸ்டு கன்வர்ஷன் ஆட்ஸு ஸோ அந்த ஆப்டிமைஸ்டு கன்வர்ஷன் ஆட்ஸுக்கு வந்து டைனமிக் க்ரியேட்டிவ் பார்த்துட்டோம் ஒரு ஆடியன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் ஸோ ப்ளே அடுத்து வந்து டெமோக்ராஃபிக்ஸ் எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு பிஹேவியர்ஸு இதெல்லாம் வச்சு டார்கெட் பண்ணுறது தான் டெமோக்ராஃபிக்ஸ் இது ஸோ அதில் வந்து மேட்ச் பண்ணி பண்ணுறோம் ஸோ டெமோக்ராஃபிக்ஸில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த இந்த ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள டார்கெட் பண்ணி இந்த ஆட்ஸ் வந்து ஹிட் ஆகும் ஸோ அதுக்காக இது வந்து டீட்டெயில் டார்கெட்டிங் பண்ணுறோம் டீட்டெயில்டாக டார்கெட் பண்ணால் தான் நேரோவாக ஆடியன்ஸஸை கேப்சர் பண்ண முடியும் நல்லா என்னோடய டேர்மை கவனமாக கேளுங்க டீட்டெயில் டார்கெட்டிங் அப்படின்றது ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணும்போது டீட்டெயில்டாக இருக்கணும் டார்கெட் பண்ணும்போது பட் ஆடியன்ஸ் வந்து நேரோ டவுன் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸ் ஸோ இவங்க எல்லாமே சேவ் ஆடியன்ஸஸ் இதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இதுவும் நேரோ டவுன் பண்ணுறாருந்தாலும் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பார்த்து நேரோ டவுன் பண்ணிக்கலாம் ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிறலாம் ஸோ நம்ம அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆடியன்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபர்தர் ஆடியன்ஸஸ்ஸு ஃபர்தர் FB ஆட்ஸுக்கெலாம் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஆடை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ கேம்பெயின் ரெடி ஆயிருச்சு ஆட் செட் ரெடி ஆயிருச்சு கன்வர்ஷன் ரெடி ஆயிருச்சு ஆடியன்ஸ் ரெடி ஆயிருச்சு ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஏன்னா இந்தந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகணும் ஃபுட்டரில் பிளேஸ் ஆகணும் நியூஸில் பிளேஸ் ஆகணும்னு வச்சோம்னா அது வந்து நேரோ டவுன் ஆகும் ஸோ அதுக்காண்டி ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிடுறோம் ஸோ பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் முடிஞ்சு இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆட் க்ரியேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஆட் க்ரியேஷனில்
ஆட் நேம் வந்து ஒன்று கொடுக்குறோம். ஸோ ஆடுக்கு ஒரு நம்மளோட ஆடுக்கு ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆடுக்கு கொடுத்துருவோம். ஆடுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். இல்லை பேஜஸ் நம்ம ஒரு கிரியேட் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஜஸை கிரியேட் பண்ணி வச்சிடறோம். இப்போ அடுத்து வந்து ஸோ நம்ம செய்ய வேண்டியது எப்படி டைப் ஆஃப் ஆட் இருக்குது, கரோசல் ஆட் வேணுமா, கரோசல்னா அப்படியே ஸ்லைடிங் ஆகி போயிட்டே இருக்கும், சிங்கிள் இமேஜ் ஆட் வேணுமா இல்லை கலெக்ஷன் ஆட் வேணுமான்னு. நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறது சிங்கிள் இமேஜ் ஆடை கிளிக் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் இமேஜ் ஒரு வீடியோ, இந்த ரெண்டு ஆட்ஸை வந்து அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ மீடியா ஆட் மீடியா இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இமேஜஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம நார்மலாக கூகுளில் டவுன்லோட் பண்ண இமேஜஸும் ஆட் பண்ணிக்கிறலாம், இல்லை ஷட்டர் ஸ்டாக் இமேஜஸ், அதாவது எஃபி ஃபேஸ்புக் வந்து ஷட்டர் ஸ்டாக்கோட டைப் வச்சுருக்காங்க, அந்த ஷட்டர் ஸ்டாக் இமேஜஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். பண்ணோம்னா நிறைய ஆட்ஸு, நிறைய இமேஜஸ் இது எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் ஓப்பனாக இருதாகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃபி ஆட்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு சோஷியல் மீடியா இதில் எல்லாம். பட் ஆனால் இது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்கும், நம்ம இவ்வளவு பணம் பார்த்து எஃபி ஆட்ஸு பார்த்துக்கிறோம், எஃபி ஆட்ஸ் கற்றுக்குறோம், இதில் எப்படி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னா ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதோட கூகுள் ஆட்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அது என்ன ரீசன்ஸுன்றதை ஃபர்தர் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஷட்டர் ஸ்டாக் இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி எஃபி ஆட்ஸ் மாதிரி நம்ம ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் $1,000 $2,000 $3,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் மாஸ்டரி பண்ணி நிறைய பேர் $1,000 $2,000 ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் மாஸ்டரி பண்ணணும்னா நீங்கள் என்னோட மொபைல் நம்பர் கால் பண்ணி அதோட ஸ்மால் அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் ஜாயின் பண்ணி நீங்கள் மாஸ்டரி பண்ணி நிறைய சாதாரணம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதேமாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஆட் ஒன், ஆட் டூ, ஆட் த்ரீன்னு இருக்கு. ஸோ இதில் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஒன் இமேஜ் கான் பி யூஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஒரு இமேஜ் வந்து நாட் சூட்டபுள் ஃபார் இன்ஸ்டாகிராம், அந்த இமேஜஸை நம்ம எடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு வெப்சைட் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக் டெக்ஸ்ட் லிங்க் ஆட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆடுக்கு தேவையான இமேஜஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆட்ல இருக்கிற வேர்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா இது ஒரு டெமோ பர்பஸ்ன்றதுனால ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஆட்ஸ் டெக்ஸ்ட் லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு டெமோவுக்கு ஃபேஸ்புக் மாஸ்டரி பை அரவிந்த் ஆன்லைன் அப்படின்னு போடுறேன். ஹெட்லைன் வந்து ஆப்ஷனல் தான், அது டிஸ்பிளே ஆகாது. ஈவன் தோ நான் இது பண்ணுறேன், நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஆட்ல டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல், பட் ஆனால் ஈவன் தோ நான் டிஸ்கிரிப்ஷனும் டைப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ஃபேஸ்புக் மாஸ்டரி பை அரவிந்த் ஆன்லைன்றத ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபேஸ்புக் மாஸ்டரின்றத ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்ஷனில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் லைன்ஸ் வேணும் இல்லைங்களா, ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கறது ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபியூச்சர். இஸ் த ஃபியூச்சர் ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ஆட் கிரியேஷன்ஸ் எப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஃபீட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மொபைல் ஃபீட். இப்படி தான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரவிந்த் பாபு ஸ்பான்சர்ட் ஸ்பான்சர்ட்னு வந்துச்சுன்னா அது ஆடு. ஸோ இது வந்து ஆப்டிமைஸ்டு கன்வர்ஷன் ஆடு. நம்ம லீட் ஆட்ஸ் நம்ம முன்னாடியே எல்லாமே பார்த்துருக்கோம்.
இது கன்வர்ஷன் ஆடு. இப்போ வந்து இதில் வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் வெப்சைட்டுக்கு இது கேரி ஓவர் ஆகணும், ஸோ லிங்க் ஆகணும். ஸோ அந்த வந்து வெப்சைட்டை லிங்க் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு சாம்பிள் வெப்சைட் ஒன்று எடுத்துக்கிறேன், அந்த வெப்சைட்டோட வெப்சைட் யூஆர்எல் லிங்க்கை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ யார் லேர்ன் மோரில் கிளிக் பண்ணாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டுக்கு இதாகும். ஸோ மேலே பார்த்தீங்களா அரவிந்த் ஆன்லைன்றது இருக்குது. ஸோ டிஸ்பிளே லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதிலேயே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த லேர்ன் மோர் அப்படின்ற ஆப்ஷனை மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கிறலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டைப் பண்ணது இங்கே கண்டிப்பாக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அடுத்து வந்து லேர்ன் மோர் அப்படின்றத இது பண்ணிவிட்டு நோ பட்டன் கிரியேட் பண்ணலாம், கோ டு கிரியேட் பண்ணலாம், சைன்அப் கிரியேட் பண்ணலாம். ஸோ சைன்அப் பண்ணுறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ சைன்அப்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா, ரைட் சைடில் பாருங்கள் சைன்அப்னு மாறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி தான் ஆட் கிரியேஷன்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பிக்சல் எப்படி ஆட் பண்ணுன்றதை ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால பிக்சல் ஏற்கனவே ஆட் ஆகிருக்கும். ஸோ இது ஆப்டிமைஸ்டு கன்வர்ஷன் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியான செட்டப்பு. இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஃபேஸ்புக் ஆட்ஸ் கிரியேஷனில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் ஃபேஸ்புக் ஆட்ஸும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதோட ஒரு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு கேம்பெயின் ஆட்ஸெட், அப்புறம் ஆட்ஸு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபேஸ்புக் ஆட்ஸ், அதாவது கன்வர்ஷன் ஆப்டிமைஸ் கன்வர்ஷன் ஆட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களோட பேமெண்ட் கேட்வேயில் உங்களோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸ்புக் ஆப்டிமைஸ் கன்வர்ஷன் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டாஸ்க். பட் ஆனால் இதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து சம்பாதிக்கணும், சம் சாலிடாக லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் மந்த்லி. இது வந்து மொபைலில் எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் சம்பாதிக்கணும் அப்படின்னா அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. நம்மளோட டெமோ அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங் வந்து நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். பட் அதில் நீங்கள் மாஸ்டரி பண்ணணும், அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற சீக்ரெட்ஸை ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணும். நிறைய 1% ஆஃப் அஃப்ளிகேட் மார்க்கெட்டை ஷேர் பண்ணுற சீக்ரெட்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி மாஸ்டரி பண்ணணும், நான் நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் அஃபோர்டபுள் ஃபீஸஸில் நம்ம தனியாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணி ரீச் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். நிறைய பேர் ஜாயின் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை பாய், சி யூ, பாய். ஸோ இதுதான் FB ஆட்ஸ். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.